நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் சகோதரரும் அந்நாட்டின் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சே ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அவரது ஜாமீன் மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 1 லட்சம் ரூபாய் சொந்த பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4 பேரின் உறுதி பிணையிலும் பசில் ராஜபக்சே விடுதலை செய்யுமாறு நீதிபதி சரோஜினி குலசா வீரவர்தன உத்தரவிட்டார். மேலும் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று கருவாத்தோட்டம் காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்றும் கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் கடுவள நடுவர் நீதிமன்றம் பசில் ராஜபக்சேவை வரும் 18ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தது. இதனால் கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு கடுவள நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னரே பசில் ராஜபக்சே சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதி மோசடி புகாரில் கடந்த 1 ஏப்ரல் 22ஆம் தேதி பசில் ராஜபக்சே கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.